அஸ்லாம் அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு என் பல்லப்பட்டி சமையல். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது டல்கோனா தாங்க. டல்கோனா காஃபி, டல்கோனா கேக் அண்ட் டல்கோனா கேண்டி, இது மூணு தாங்க இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. இன்றைக்கி டல்கோனா கேண்டி எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேயில் நாம் கொஞ்சம் ஆயில் அல்லது கீ வந்து அப்ளை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த கேண்டி வெறும் 2 ஸ்பூன் சர்க்கரை மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து அதில் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவாக சுகர் சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரையை அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது சர்க்கரை கரைய ஆரம்பிச்சிருங்க. இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நம்ம சர்க்கரையை நல்லா மெல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. சர்க்கரை இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆனதும் சடனாக அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. சப்போஸ் சேஞ்ச் ஆகிட்டால் இந்த கேண்டி வந்து உங்களுக்கு கசக்க ஆரம்பிச்சிடும். அடுப்பு ஆஃப் பண்ணதுமே நம்ம அதில் 1/2 டீஸ்பூன் அளவாக பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணுற மாதிரி நல்லா கிளறி விடும்போது நல்லா பஃபியாக உங்களுக்கு கேண்டி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா பஃபியாக வர வரைக்கும் நல்லா இதை பீட் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி தான் பீட் பண்ணணும். இப்போ பீட் பண்ணதுமே சடனாக நாம் ரெடி பண்ணி வச்சுருக்குற பிளேட்டில் நாம் இப்போ இதில் அதிலிருந்து எடுத்து ஒவ்வொரு ஸ்பூனாக இந்த மாதிரி நம்ம கேண்டியை செட் பண்ணிடலாங்க. இதை நீங்கள் லேட் பண்ணினீங்கன்னா உடனே வந்து அது அப்படியே சட்டியிலே செட் ஆகிடும். அதனால நம்ம உடனே இது சட்டியிலேருந்து இறக்குனதுமே உடனே வந்து நம்ம ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ இதுக்கு மேலே நான் குக்கி கட்டரால் இந்த மாதிரி நான் டெக்கர் பண்ணிக்கிறேங்க. சூடாக இருக்கும்போது இதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்கிற கேக் டெக்கர் திங்ஸ் எதை வேணாலும் யூஸ் பண்ணி டெக்கர் பண்ணிக்கலாங்க. இப்போ லாக்டவுன் டைம்னால என்கிட்ட ஜீரக மிட்டாய் தான் இருக்குது, நான் அதை வச்சு டெக்கர் பண்ணிக்கிறேங்க. இந்த கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டல்கோனா கேண்டி வந்து கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆறானதும் நம்ம இந்த மாதிரி ஈஸியாக வந்து அதை எடுத்துடலாங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.